அக்டோபர் 19 அன்னைக்கு லியோ ரிலீஸ் ஆக போகுது. ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனா கூட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதில் அதிகமாக கேட்குற ஒரு குவஸ்டின், லியோவை பற்றி எதனாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க, எல்சியூ இருக்குதா அப்படின்றது தான். அவங்க வந்து அந்த கேட்ட குவஸ்டினுக்கு அதிகமாக வந்து ரிப்ளை கொடுக்காம, எதுவாக இருந்தாலும் என்னோட மூவியை பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே, என்னோட மூவி வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற குவஸ்டினுக்கும் சரி கான்ட்ரவர்சிக்கும் சரி பயங்கரமாக ரிப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லியோவில் வர சைல்டு ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி ஆக்டர் அர்ஜுனன் அவங்களுடைய பொண்ணு தான். இவங்களுக்கு ஒரு ட்வின் பிரதரும் இருக்கிறாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம டாடா மூவிலே பார்த்துருப்போம், பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில. இந்த குழந்தைய பத்தி லோகேஷ் அவர்கள் சொல்லும் போது, நான் எப்படி ஆக்ட் பண்ண போறாங்களோ, இந்த வயசுல எப்படி புரிஞ்சுக்க போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது, நான் நினைச்சதை விட பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. நாரடினா சாங்கோட லிரிசிஸ்ட் வந்து இந்த பாட்டை எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 1-1.5 மணி நேரம் தான் எடுத்திருக்கிறாங்களாம். இந்த லியோ படத்தில் 4 சாங் எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக தலைவர் 171லையும் இவங்க தான் லிரிசிஸ்ட் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. லோகேஷ் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலி லைஃபையும் பர்சனல் லைஃபையும் வந்து அதிகமாக எந்த இடத்துலையும் ஷேர் பண்ணது கிடையாது, காட்டினது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக, எனக்கு வந்து பர்சனல் லைஃப்பை வந்து வெளியில் காட்டுறதுக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. லோகேஷ் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்த படத்தில் எந்த படம் வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னு கேட்ட ஒரு குவெஸ்டினுக்கு, எனக்கு வந்து எந்த படமும் கஷ்டம் கிடையாது, ஆனால் பயங்கரமாக சேலஞ்சிங்கான இருந்த ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து லியோ தான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தளபதி அவர்கள் நடித்த படத்திலே இந்த படத்தில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாம். டூப் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டது கூட, இல்லை இல்லை நானே ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சீன்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுத்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். லியோ ஆடியோ லான்ச் கேன்சல் அப்படின்ற விஷயம் நமக்கே எவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது, அப்போ அதில் வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் பண்ணது கிடையாது. லோகேஷ் கனகராஜ் வந்து எப்போவுமே அவங்களுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் நான் அவங்கள கூப்பிட்டு ஒரு தேங்க் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது வந்து நடக்கலை. கண்டிப்பாக நான் லியோவுடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்கள கூப்பிட்டு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்துருவேன். ஸோ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனது இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி விஜய் சாரோடைய குட்டி ஸ்டோரிக்கு நான் மிகப்பெரிய ஃபேன், அதையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னென்னா, ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படம் வந்து சென்சார்க்குள்ளே போயிட்டு வரும்போது அவங்க இந்த சீன் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் சென்சார்னால கட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி லியோ படத்தில் வெறும் 40 செகண்ட்ஸை மட்டும்தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. லோகேஷ்க்கு ஃபேன்ஸும் இருப்பாங்க, அதை விட லோகேஷுடைய பிளேலிஸ்ட்டுக்கும் ஒரு பயங்கர ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. கைதிலையும் சரி, கலம் ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி, அதுக்கப்புறம் விக்ரம்லேயும் சரி, பழைய பாட்டுங்களை வந்து கொண்டு வந்து ஒரு ஹிட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லியோலையும் 2 ஓல்டு பிளேலிஸ்ட் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. லியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டனின் டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஆல்ரெடி மார்க் ஆண்டனி இருக்குது அப்படின்றதுனால லியோ லைன் இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்டியாக இருக்கிறதுனால இந்த நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோகேஷுடைய மூவிஸ்ல கண்டிப்பா ஹீரோயின் வந்து இறந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மூவில 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, த்ரிஷா அண்ட் பிரியானந்த். இதுல வந்து கண்டிப்பா ஒரு ஆள் இறக்க போறாங்க, சாவடிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது யாரு அப்படின்றது தெரியல. பிரியானந்த் அவர்கள் வந்து கௌதம் மேனனுக்கு இதுல ஜோடியா ஆக்ட் பண்றாங்க. இந்த 2 ஹீரோயினால நம்ம யாரால அழ போறோம் அப்படின்றது தெரியல. லியோவுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த படத்தை பற்றி நீங்கள் என்னென்னலாம் டீகோடிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.